ஹாய் ஹலோ காய்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துருக்குறது பிளாக்கி டூ கே சேனல். நான் உங்கள் பிளாக்கி. இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நேற்று ரிலீஸ் ஆன வாத்தி ட்ரெய்லர் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த வாத்தி ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி ஒரு நாளில் 2.5 மில்லியன் வியூஸ் வந்து இது வரைக்கும் ரீச் பண்ணியிருக்குங்க. இந்த படம் வந்து ஒரு லவ் அண்ட் ஆக்ஷன் ஃபிலிமாக தான் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது, ஒரு பிரைவேட் நிறுவனம் வந்து எல்லா அரசு பள்ளிகளையும் எடுத்து நடத்துனா காசு இருந்தால் தான் படிக்கவே முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில், ஹீரோ வந்து ஒரு வாத்தியாராக இதை எப்படி எதிர்க்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது, இந்த படத்தில் சமுத்திரகனி வந்து நெகட்டிவ் ரோல் பண்ணுறாராமா. இவர் வந்து ரஜினி முருகன் படத்தில் வந்து ஒரு காமெடி கலந்த ஒரு வில்லத்தனத்தை சூப்பராக காமிச்சிருப்பார். இதுலேயும் அந்த மாதிரி இருக்கலாம், இல்லைன்னா ஃபுல் டைம் வில்லனாக கூட இவர் நடிச்சிருக்கலாம். இந்த ட்ரெய்லரில் இவரோட ஆக்டிங் வந்து சூப்பராகவே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து, இந்த படத்துக்கு ஜிவி வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணுறாராம். இவங்களோட கூட்டணி வந்து அசுரன் படத்தில் சூப்பராகவே அமைஞ்சிருக்கும். அந்த மாதிரி ஒரு பாட்டுகளையும் ஒரு பிஜிஎம்மையும் இதுலேயும் எதிர்பார்க்கலாம். ட்ரெய்லரில் இருக்கிற பிஜிஎம் கூட நல்லா தான் இருக்குது. அடுத்ததாக, இந்த படத்தை வந்து சன் பிக்சர்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஓவராலாக இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது சூப்பராகவே தான் இருக்குது. என்னங்க பண்ணுறது, கல்வியை பற்றி ஒரு கருத்து சொல்கிற எந்த படமும் அதிகமாக ஓடுறது கிடையாது தமிழ் சினிமாவில். பார்ப்போம், இந்த படம் நல்லா தான் இருக்குது. ட்ரெய்லர் பார்க்கவும் நல்லா தான் இருக்குது. மக்கள் இதை எப்படி எடுத்துக்க போகிறாங்கன்றது நமக்கு இன்னும் தெரியலை. பார்ப்போம், பிப்ரவரி 17 அன்னைக்கு தேட்டரில் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்றத. ஓகே காய்ஸ், அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்கணுன்னா இப்போ நான் கிளம்பணும்ல. டாடா, பை பாய்.